Hey guys! Hey, the number web series factory. Episode 9 la Shivaniku physical test vekkiranga. Andha idathiley romba neyarama sutta uttite irukanga. Paavo ava suthi suthi romba tired aayira. Ippo Chandran avalku romba veethirukku sollittu avanoda kerchief vachu todachi viduvan. Idha military leader oh servantum paathittu oru maadhiri paakranga. Idhu maadhiri iva summa summa round adikirathu. Poi Chandran kitta kerchief la veerve todachi vidunga nu kekkiradhunu maathi maathi pannite irukanga. Idha servant paathittu செம்மையா கடுப்பாகிடுறான். இனிமே இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் தேவைப்பட்டா நீங்க வேலை ஆட்களை கேளுங்க, சந்திரன் நீங்க பண்ண வேணாம், நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே சிவானி செம்ம டயர்ட்ல சந்திரா போகாத போகாத அப்படின்னு கத்திட்டு கிடக்குறா. பாவம் பாப்பா செம்ம டயர்ட்ல இருக்கா, பிராக்டிஸ்ங்கிற பேர்ல இவளை போட்டு சாவடிக்கிறாங்க. அடுத்து இவ ரொம்ப பிராக்டிஸ் பண்ணதுனால உடம்பெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, அவ ரொம்ப வலிமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பேரரசி ஒரு டானிக்க கொடுத்திருக்காங்கன்னு அந்த சர்வன்ட் வந்து கொடுக்கறான். அதை பார்த்துட்டு என்னடா இது அப்பாக்கு கொடுத்த அந்த விஷ பவுல் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பவுலையே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கா. இத சர்வன்ட் இவ பார்த்துட்டு இருக்கத கவனிச்சு ஐயோ இவ வேற பாக்குறானே, இப்ப குடிச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே அந்த டானிக்க குடிச்சிடுறா. நீங்க இனிமே நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், சிவில் அண்ட் மிலிட்ரி ஸ்கில்ஸ்ல மாஸ்டர் பண்ணணும், அப்படி மிலிட்ரியில ஃபெயில் ஆகிட்டா பெரிய தண்டனை இருக்குன்னு பேரரசி சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு செம்ம கடுப்பாயிருது, அவனை பார்த்து முறைச்சிட்டு நடந்துப்பாங்க. அப்புறம் இந்த மூலிகை எல்லாம் உங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அட்வைஸா கொடுத்துட்டு போறாரு. அடுத்த சீன்ல ஏதோ இவ பிளான் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. கலையையும் சந்திரனையும் கூப்பிட்டு வச்சுட்டு பேசுறா. நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், இந்த முடிவுல நம்ம மூணு பேர்கிட்டயும் வலுவான உறவு உண்டாகும் அப்படின்னு சொல்றா. சந்திரனுக்கு புரிஞ்சிடுது, ஆஹா சோலைய முடிக்க போறாயா அப்படின்னு யோசிக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சேவை செய்ய போறீங்க, ஒரு நாள் நைட்டு சந்திரன் கூட இருப்பேன், அடுத்த நாள் கலை கூட இருப்பேன்னு ஒரு சட்டத்தை போடுறா. அவங்களுக்குள்ளேயே இந்த சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை போடுறா. இத கேட்டதும் கலைக்கு அப்படி சந்தோஷம் ஆயிடுது. ஆனா சந்திரன் மூஞ்சியை பார்க்கணுமே குட்டி ஆயிடுச்சு. இந்த சட்டத்தை இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்ட்ரீக் மாதிரி வெக்கப்பட்டுட்டே சந்திரன் கிட்ட கொடுத்துட்டு போறா. அந்த காலத்துல எல்லாம் சொல்ல வெக்கப்பட்டுட்டு இது மாதிரி ஒரு அடையாளத்தை யார் கூட நைட் ஸ்டே பண்ண ஆசைப்படுறாங்களோ, அதாவது நைட் ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி இருக்க ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்டிக்கை மட்டும் கொடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி சந்திரன் சொல்றான். பாவம் கலைக்கு மூஞ்சி ரொம்ப சின்னதாயிடும். அப்புறம் மனச மாத்திட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தை வெளியில் காட்டாம சிரிச்சுட்டே சந்திரனை பார்த்துட்டே இருக்கான். அடுத்த சீன்ல சந்திரன் என்ன அடையறதுக்காக அவ நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ கலை வந்து நீ ஃபர்ஸ்ட் நைட்ல ரொம்பவே பயந்துட்டு இருப்ப, அதான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு கலை சொல்றான். கலை சோகமா ட்ரிங்க்ஸ் பண்றத பாத்துட்டு அண்ணா மனசுல இருக்க வழிய மறைச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனாலதான் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க போல அப்படின்னு சந்திரன் நினைச்சிட்டு ஃபீல் பண்றான். நீங்க ஏன் அண்ணா எல்லா கஷ்டத்தையும் மனசுலயே வச்சுட்டு இருக்கீங்க, அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேக்குறான். உங்களுக்குன்னு எந்த சந்தோஷமும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். மத்தவங்க சந்தோஷத்தை நம்ம நினைச்சாலே போதும் நம்ம சந்தோஷமா இருப்போம், அப்படி நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேரு சுயநலவாதி அப்படின்னு சொல்றான் கலை. இதை கேட்டுட்டு நான் சொல்றது கரெக்ட் தான், நம்ம தான் சுயநலமா யோசிக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்றான். இங்க நம்ம சிவானி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகுறா, மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறா. இதை பார்த்துட்டு பனிப்பெண்ணு ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் மேக்கப் எல்லாம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. சிவானி போனதுக்கு அப்புறம் அந்த பவுடரை எடுத்துட்டு மூஞ்சி உள்ள அடிச்சுக்கிறா, அது தெரியாம மூக்குக்குள்ளேயே அந்த பவுடர் போயிடுது, தும்மிக்கிட்டே இருக்கா ரொம்ப நேரமா. இங்க சிவானி என்னடா ஒரு பேட் ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல தேடிட்டே மொப்பம் பிடிச்சிட்டே வரா. சந்திரன் பக்கத்துல வந்ததும் மூந்து பாக்குற
பாக்குறா. ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பக்கத்துல வந்து உட்கார்றா. சந்திரன் போதையில ரொம்ப கியூட்டா உளறான். இவ அப்படியே பக்கத்துல போய், உன்னோட ஹார்ட் எங்க இருக்கு, உன்னோட ஹார்ட்ல எனக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், சரியான போதையில அப்படியே மயங்கிட்டு இருக்கான். இப்ப சிவானி அப்படியே அவன் கண்ணு மூக்கு லிப்ஸ்னு அப்படியே தொட்டு பார்த்துட்டே இருக்கா. செஸ்ட தடவிட்டே மேல அப்படியே சாஞ்சுக்கிறா. உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் சந்திரா, நீ எப்போ என்ன சிவானி சிவானின்னு கூப்பிடுவ, நம்ம குழந்தை சூர்யாவ எனக்கு பாக்கணும் போலயே இருக்கு, நான் யாருன்னு அடிக்கடி மறந்துடுற, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எப்பவும் நீ என்ன மறந்துடக்கூடாது சரியா அப்படின்னு அவ மேலே சாஞ்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருக்கா. அப்படியே சந்திரன் கைய தடவி பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இப்போ சந்திரன் லைட்டா முழிச்சு பாக்குறான், இவ புலம்புறதெல்லாம் அவன் காதுல லைட்டா விழுது, ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இப்போ சிவானி முழிச்சு பாக்கவும் சந்திரன் டக்குன்னு தூங்குற மாதிரி மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிக்கிறான். சிவானி பாவம் சந்திரனை ரொம்பவே மிஸ் பண்ணுவா போல, அவனுக்கு போர்வையெல்லாம் போத்து விட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறா. இப்போ சந்திரன் முழிச்சு பார்த்துட்டு சோகமாவே இருக்கான், அவளையே ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கான். அவ பாட்டுக்கு போர்வையை போத்து விட்டுட்டு போயிடுறா. இப்போ சந்திரன் முழிச்சு சோகமா இவளையே இவ போறதையே பாக்குறான். இவ இவ்வளவு பாசம் காட்டுறா, யார் இந்த சந்திரன், அவன் நிஜமாவே இருக்கானா, அப்படி இருந்தா இந்த உலகத்திலேயே அவன் தான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல நம்ம மேஜிக் தாத்தாக்கு நிறைய தீனி ரெண்டு நாட்டுக்கோழின்னு வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம நான் கேட்ட ஞாபக மருதி குணப்படுத்துற மருந்து ரெடி பண்ணிட்டீங்களா, கொண்டு வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்றா அந்த தாத்தா கிட்ட. அவனோ ஐயோ, இந்த அம்மா இன்னும் என்ன டாக்டரை நம்புதே அப்படின்னு புலம்பிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உருண்டைய மாத்திரன்னு சொல்லிட்டு தரான். இவ்வளவு சந்தோஷமா சந்திரன் சரியாக போறான்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை வாங்கிக்கிட்டே வீட்டுக்கு ஓடுறா. இங்க வீட்டுக்கு வந்துட்டு சந்திரனுக்கு ரைஸ் பால் உள்ளக்க அந்த உருண்டைய வச்சு தரா, சமைச்சு தரா. ஃபர்ஸ்ட் கலைக்கும் இவளுக்கும் வந்து கொடுத்துறாங்க, சந்திரனுக்கு இன்னும் வரவே இல்ல. இத பாத்துட்டு கலை, தம்பிக்கும் வரட்டும், என் சாப்பாடு ஆறுனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவளோ உடனே இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்பவே கம்பல் பண்றா. கலை சாப்பிடாம தம்பிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல சந்திரனுக்கும் ரைஸ் பால கொண்டு வந்து தந்துடுறாங்க. சந்திரன் அதை தொட்டு பார்த்துட்டு ரொம்ப சுட சுட இருக்கவும் அப்படியே மூடி வச்சிடறான். எனக்கு இப்படி சூடா இருந்தா பிடிக்காது, நான் ஆறுனாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சந்திரன் சொல்றான். உடனே கலை, என்னோடதை சாப்பிடுடா, எனக்கு ஆறிதான் இருக்கு, நீ சாப்பிடு, நான் சூடா இருந்தா கூட சாப்பிட்டுப்பேன்னு சொல்லிட்டு அவனோட சாப்பாடு எடுத்து சந்திரனுக்கு வச்சுட்டு சந்திரனோடதை எடுத்து அவன் சாப்பிடுறான். உடனே சிவானி இதை பார்த்துட்டு போச்சுடா எல்லாம் சொதப்பல் அப்படின்னு முழிக்கிறா. இது நம்ம ஊரு கொழுக்கட்டை, இதத்தான் ரைஸ் பால்னு சொல்றாங்க. வேகமா கலை கொழுக்கட்டைய சாப்பிட்டு பாக்குறா. டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு, ஸ்மெல்லுமே வேற மாதிரி இருக்கு, என்னடா இது, ஹேர் ரிமூவல் மருந்து மாதிரி வாடடிக்குதே அப்படின்னு யோசிக்கிறான். பண்ணுவாங்க, இது அதிகமா முடிவெற்றவங்க தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். உடனே வேகமா சந்திரனுக்கு கொடுத்த அந்த சாப்பாடு அந்த கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். அவனுக்கு நல்லாதான் இருக்கு, அவனுக்கு எதுவுமே கலக்கல. உடனே சிவானி இதை பார்த்துட்டு, இந்த வேலைக்காரங்க தான் ஒழுங்கா சமைக்கவே மாட்டாங்க, சுத்தமே இல்ல, நான் போய் அவங்களை திட்டிட்டு வரேன் அப்படின்னு வேகமா கிளம்புறா. கலைக்கு இது நல்லாவே புரிஞ்சிருது, சிவானி தான் ஏதோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனுக்காக தான் இவ இந்த மருந்தை ஆட் பண்ணிருக்கா அப்படின்னு யோசிக்கிறான் கலை. இப்ப பொறுமையா சந்திரன் கிட்ட வந்து பேசுறான், நம்ம மேரேஜ் ஆன பசங்க, அதனால ஹேர் ரிமூவல் மருந்து நம்ம கண்டிப்பா ரெகுலரா எடுத்துக்கணும், அது இளவரசி சொல்ல முடியாம தான் இப்படி உனக்கு இன்டைரக்டா சொல்ல நினைக்கிறாங்க, மருந்த நீ கரெக்டா எடுக்கிறியா இல்லையா, இந்தா இந்த மருந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொழுக்கட்டைய சாப்பிட சொல்லி எடுத்து கொடுக்கறான் கலை. பாவம் சந்திரன், அதை தின்ன முடியாம வாமிட் வர மாதிரி இருக்கு, வேற வழி இல்லாம அண்ணா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து மென்னு மென்னு சாப்பிடுறான். பாவம் அவன் மூஞ்சி பாருங்களேன். அடுத்த சீன்ல சந்திரன் எல்லாருமே அரண்மனைக்குள்ளேயே ஒரு வதந்திய பரப்புவாங்க. இளவரசி நந்தினிக்கு ஹாரி பாய்ஸ்னா சுத்தமா பிடிக்காது போல, அதனாலதான் சந்திரன் மாஸ்டர் கூட நைட்டு தங்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு கிசு கிசுவா பரப்புறாங்க. அது எல்லாமே சந்திரன் காதலே விழுந்திருக்கும். அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு எனக்கு என்ன அப்படியா இருக்கு, காலில என்ன முடியா இருக்குன்னு சொல்லிட்டு காலில எட்டி எட்டி பாத்துட்டு இருப்பான். அப்படியே தனியா புலம்பிட்டு அந்த காலில இருக்க முடிய புடுங்குவான். இத பின்னாடி இருந்த சிவானி பாத்துட்டே இருக்கா, என்ன பண்றாரு இவரு அப்படின்னு பாக்குறா. இவ இப்படி பின்னாடி நின்னு கவனிக்கிறத சந்திரனும் பாத்துட்டான். ஐயோ, என் மானமே போச்சு அப்படின்னு திருட்டு முழி முழிக்கிறான் சந்திரன். உடனே சிவானி, இல்ல இல்ல நீங்க எதுவுமே கவலைப்பட்டுக்காதீங்க, அது எனக்கு ஒரு பெரிய டாக்டர் கொடுத்தது, உங்களுக்கு ஞாபக மருந்து இருக்குல்ல, அது சீக்கிரம் சரியாகிறதுக்காக அவர்தான் எனக்கு அந்த மருந்து கொடுத்தாரு, அதைத்தான் நான் உங்களுக்கு கலக்குனேன், வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே சந்திரன், சரி எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் மெதுவா, எனக்கு ஹாரி பாய்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன், அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பாசமானவங்க அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் எதுக்கு எனக்கு சொல்ற, நீ யார லைக் பண்ண, என்ன யார லைக் பண்ணலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சந்திரன் கத்துறான். அப்புறம் மெதுவா, எனக்கு
உங்களுக்கு பின்னாடி பேசுறவங்க எல்லாம் சுத்தமாவே பிடிக்காது, அதனால இந்த கிசு கிசு பேசுறவங்க எல்லாம் பார்த்தாலே எனக்கு கடுப்பாகும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த வேலைக்காரங்களுக்கு நான் எப்படி தண்டனை கொடுக்கறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்றா. உடனே இவன், ஐயோ சாமி, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் தாயே, நீ எது பிரச்சனையும் உண்டாக்கிறாத, போ போ நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சந்திரன். நான் வேணா அவங்க வாயெல்லாம் அடைக்கிறதுக்கு இன்னொரு நைட் உங்க கூட ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு கேக்குறா. அப்படியே மெதுவா பக்கத்துல வந்து படிக்க வரா. ஆனா சந்திரன் ஒரு வார்த்தை கூட வேணும்னு சொல்லவே இல்ல. நான் ஏன் இவ்வளவு வேணும்னு சொல்லவே இல்ல, ஒருவேளை என் மனசுல அவ இருக்காளோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான் சந்திரன். எங்க சிவானி, அவர் ஏன் என்ன வேணும்னு சொல்லவே இல்ல, அப்போ நானும் அவர் மனசுல கொஞ்சம் இருக்கேன் போல அப்படின்னு அவளும் சிரிச்சுட்டே இருக்கா. அவருக்கு என் மேல இருக்க கோவம் எல்லாம் போச்சோ? வேணா வேணா, கோவம் போன மாதிரியே எனக்கு தெரியல. இப்போதைக்கு நம்ம சேட்டை பண்ணாம அப்படியே அமைதியா இருப்போம், திரும்ப கோவப்பட்டுட்டா நம்மள போ சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா எந்த சேட்டையும் பண்ணாம அடக்கொடக்கமா அழகா கியூட்டா இருக்கிறா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, அவளே தூங்கிடுவா. இவ்வளவு நேரம் ஆச்சு, இவ என் மேல கையவே வைக்கலையே, ஒருவேளை மத்தவங்க எல்லாம் பேசின மாதிரி இவளுக்கு ஹாரி பாய்ஸ் எல்லாம் பிடிக்காதோ அப்படின்னு காமெடியா யோசிக்கிறான் சந்திரன். அப்படியே சிவானிய திரும்பி பாக்குறான். இவ நிஜமாவே தூங்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவ அழகையே ரசிச்சுட்டே இருக்கான். அவளை பார்த்துட்டே திரும்பி படுக்கிறான். அப்புறம் டக்குன்னு திரும்பிட்டு, நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சே அப்படின்னு சொல்லிட்டு தனியா புலம்புறான். அப்புறம் திரும்பி சிவானியவே பாத்துட்டே இருக்கான். காலையில விடியுது, இந்த விஷயம் அரண்மனை ஃபுல்லா பரவிடுச்சு. இளவரசியும் சந்திரன் மாஸ்டரும் நைட் ஒன்னா இருந்தாங்களாம். அந்த ஹேர் ரிமூவல் மருந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சந்திரனோட பாடிகார்டும் தம்பியும் பேசிட்டு இருக்காங்க. அந்த தம்பி உடனே போய் பணிப்பெண்ணிக்கிட்ட விசாரிக்கிறான். அவளும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றா. சந்திரனை பத்தி இப்படி பேசுறத கலை கேட்டுட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன பழக்கம் இதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே திட்டி அனுப்பி விட்டுறான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது கலைக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரு பக்கம் அவனுக்கு கொஞ்சமே கஷ்டமாகுது, ஏன்னா கலையும் ரொம்பவே சின்சியரா தான் நந்தினிய லவ் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல நம்ம சந்திரன் சித்தார் வாசிச்சுட்டே இருக்கான். இப்போ சிவானி கரெக்டா பின்னாடியில இருந்து வந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு நீங்க எப்படி கத்து கொடுத்தீங்க, நான் பிளே பண்ணிட்டு இருக்கப்போ அன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன அப்படியே கிஸ் பண்ண வந்தீங்க, இங்க அதே மாதிரி இப்ப பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல உட்காந்துட்டு வம்பிழுத்துட்டே அப்படியே மெதுவா அவனை பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ சந்திரன் வேணும்னே அவ பக்கத்துல வந்து சிரிச்சுட்டே டம்முன்னு எந்திரிச்சு போயிடுவான். அவ கீழே விழுந்துருவா. இங்க கலை, நேத்து நைட்ல இருந்து நீ ரொம்ப டயர்டா இருப்ப, இந்த டைம் உடம்ப நீ நல்லா ஸ்ட்ராங்கா பாத்துக்கணும், அதனாலதான் உனக்கு நான் ஒரு சூப் எடுத்து வந்திருக்கேன், என் கையால நானே பண்ணேன் அப்படின்னு சந்திரனுக்கு கலை ரொம்ப பாசமா சூப் எடுத்து வந்து தரான். உடனே இத பாத்துட்டு சந்திரனுக்கு புரிஞ்சிடுது, நேத்து நைட் எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கலனா அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு கலைக்கு ரொம்ப கஷ்டமாகுது. கலை கஷ்டப்படுறத பாத்துட்டு சந்திரனும், நீங்க எனக்காக ஆசையா கொண்டு வந்திருக்கீங்க, குடுங்க நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சூப்பு வாங்கி குடிச்சிட்டு திரும்ப குடுக்கறான். தெரியாம கை தவறி கப்ப கீழே விழுந்து உடஞ்சிடுது. கலை வேகமா, பரவாயில்ல பரவாயில்ல, பதட்டப்படாத, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து அந்த உடஞ்ச பீஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு சந்திரனும் அந்த பீஸ் எல்லாம் எடுக்க வரான். தம்பி வேணா தொடாத, கையில எதுவும் அடிபட்டுரும், கிழிச்சு பண்ணி அப்படின்னு சொல்றான். இது கேட்டுட்டு சந்திரனுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது. நம்ம அண்ணா இவ்ளோ பாசமா இருக்காங்க, இவங்களுக்கு போய் துரோகம் பண்ண பார்த்தோமே அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்படியே கலையவே பாசமா பாக்குறான். நைட் ஆகிடுச்சு, சிவானி ட்ரெயினிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. இப்போ பனிப்பெண் கோவமா பேசுறா, ஏன் இவ்ளோ லேட்டா வந்தீங்க, உங்களுக்காக கலை மாஸ்டர் ரெண்டு மணி நேரமா வெயிட் பண்றாங்க, இன்னைக்கு அவர் கூட தானே நீங்க ஸ்டே பண்ணணும், சட்டத்தை நீங்களே போட்டுட்டு இப்படி நீங்களே மீறலாமா அப்படின்னு சொல்றா. அச்சோ ஆமால, நான் மறந்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பேசிட்டே கலை ரூமுக்கு போறா. இங்க கலை கையில அந்த ஸ்டிக்க வச்சுட்டு ரொம்ப ஆசையா எக்ஸைட்டோட வெயிட் பண்ணிட்டே இருக்கான். கரெக்டா சிவானி பக்கத்துல வந்து உட்காந்துட்டு கலை உட்கார்றா. அப்போ கலை வெக்கப்பட்டுட்டே அந்த ஸ்டிக் எடுத்து கொடுக்கறான். இப்போ கரெக்டா அவளும் உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு கேக்குறா. கலை பாவம் அவ சொல்றத கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். இதோட எபிசோட் 9 முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்காதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.